நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. அந்த திட்டத்தில் பெயர்தான் மக்கள் நல பணியாளர்கள் என்று இருக்கதே ஒழிய அதில் மக்கள் நலனோ பணியாளர்களின் நலனோ கிடையாது. 1990 இவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்ப ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுக அரசால் பணி அமர்த்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக இவர்கள் எல்லாம் பணி நீக்கம் செய்திருக்காங்க. பெருங்கொடுமை நிகழ்ந்துருச்சு. அப்பவே இவங்க போராடினாங்க, அதை கண்டுகொள்ளலாம். திருப்பி அவங்க பதவிக்கு வரும்போதெல்லாம் இவங்களை நீக்கி நீக்கி பதவியை இது பண்ணிட்டு அவங்க சார் வேணா இது திமுக கொண்டு வந்ததுனால இவங்க எல்லாம் திமுக வாக்காளர்கள் என்று தனக்கு வாக்களிக்க போறதில்ல, திமுகவால் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள்ங்கிறதுல இவங்களை நீக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஆளுகளை கொஞ்சம் பேர் பணியமர்த்தினாங்க, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அது அவங்க பணியை உறுதி செஞ்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி 2016 தேர்தலை சந்திக்கும் போதும் சரி, இப்ப 21 தேர்தலை சந்திக்கும் போதும் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தும் உறுதி செய்வோம் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்த வாக்கு வந்திருக்கோம். நம்ம வழக்கு போடும் போது அது அதிமுக அரசு என்ன பண்ணிடுச்சு, எம்எல் ஜெயலலிதா அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த வழக்கை நடத்தி கொண்டே இருந்தது. அப்ப அதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் அந்த வழக்கை திரும்ப பெற்று உங்களுக்கு பணி உறுதி செய்வோம் என்று கொடுத்த வாக்குறுதி இருக்கு. அதுல எதுவுமே நிறைவேற்றப்படலை. ஆனால் கெடுவாய்ப்பாக கொடுமை என்ன நடந்துருச்சுன்னா, பெருங்கொடுமை, இவர்கள் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி இந்த திமுக அரசு மொத்தமாகவே வேலை முடிச்சிருச்சு. அது எப்படி தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா, பணிக்கு சேர்ப்பதும் நீக்குவதும் என்ன சம்பளம் கொடுப்பது என்னதெல்லாம் உறுதி செய்வதெல்லாம் அரசின் கொள்கை முடிவுகள், நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு. அரசு எடுக்கிற கொள்கை முடிவுகள் எல்லாம் நீதிமன்றம் தலையிடதே இல்லையா, இது வரைக்கும் தலையிட்டதே இல்லையா? அப்ப எளிய மக்களின் நலன், அவர்களுடைய வேலை வாய்ப்பு, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்று வருகிற போது கால்பந்து போல அடிச்சு அடிச்சு விளையாடுறாங்க. அதிமுக வரும்போது ஒரு முடிவு, திமுக வரும்போது ஒரு முடிவு. 90 வந்தவங்கன்னா இப்ப 32 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க 30 வந்திருந்தா கூட 62 ஓய்வு பெற்று போயிட்டாங்க பல பேர். பல குடும்பங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாதனால, வருமான இழப்புனால தற்கொலை, பல பெண்கள் மனமுறிவு பெற்று வாழாமல் போனது, எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பை இழந்து என்ன செய்து. இப்போ ஐயா சொல்கிறாங்க மாநில தலைவர், நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இது அரசு வேலையாக இருக்கேன்னு வந்தேன், இப்போ திருப்பி இந்த வேலையை நீக்கிட்டாங்க, இப்போ மறுபடியும் அந்த வேலைக்கு போகிறதா, நான் எந்த வேலைக்கு போகிறது, வயசாயிருச்சுன்றாங்க. அதனால இது மொத்தமாகவே உங்களுக்கு மாத சம்பளம் 7500 தான் தம்பி சொல்கிறாங்க, 240 கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு அப்படின்ட்டு. நீங்கள் 100 வேலை திட்டத்தில் 299 சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு தினம் கூலி, 294 என்ன வேலை செய்யறாங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரியும், நான் ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா மக்கள் நல பணியாளர்கள் இவங்க போட்டுட்டு அவங்க நலனை பத்தி கவலைப்படாம வீதியில் தூக்கி போட்டுருக்க பாருங்க. கொளுத்துற வெயில்ல ஒரு 15-20 நிக்க முடியாது, தொப்பலை வெறுத்து போச்சு. எந்த நிலைமையில நம்ம வச்சிருக்காங்க பாரு. நானாலும் இவர்கள் சொல்லுவாங்க நல்ல ஆட்சி கொடுக்குறோம், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுத்த வாக்குறுதியில 80 நிறைவேற்றிட்டோம், இது திராவிட மாடல் அரசு எல்லாம் சொல்றாங்க. மக்களை தினந்தோறும் போராடுவதற்கு தெருவில் போடுவதுதான் திராவிட மாடல் அரசான்னு கேட்க தோணுது. அதனால எளிய மக்கள் ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு தெருவில் உட்கார்ந்து போராடுகிறார்கள் என்று புறந்தள்ளி விடாது இந்த அரசு. மக்கள் நல பணியாளர்களின் அவர்கள் போராட்ட கோரிக்கையை கவனத்தில் எடுத்து அவர்கள் நியாயமான உணர்வை உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கு இந்த பணியை தொடர வாய்ப்பு கொடுக்கணும். இவர்களுக்கு மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லாருக்குமே பணி நிரந்தரம் எல்லாம் ஒப்பந்த கூலிகள் தான், ஒப்பந்த பணியாளர்களாக தான் எடுப்பாங்க. ஒப்பந்த பணியாளர்களை எடுக்கிறதுல என்ன வசதினா, ஒரு வேலை பணி நிரந்தரமாக்குன்னு போறாங்கன்னா இவங்களை நிக்கிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் வெளியில் இருக்கனால அவங்கள எடுத்துக்கலாம். பணி நிரந்தரமாக்கிட்டு அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும், அதுக்கு காசு இல்லை. 650,000 கடன் இருக்கு, அது எப்படி வந்துச்சு? போக்குவரத்து துறையில் கடன், மின்துறையில் கடன், கணக்கில்லாத மின் கட்டணம், சொத்து வரி எல்லாம் இருக்கு.
இவ்வளவு இருக்கு. ஆனா பணம் இல்ல, பணம் இல்ல, பணம் இல்லைன்னா ஆட்சியாளர்கள்ட்ட பணம் இருக்கு, ஆனா அரசு கிட்ட இல்ல. அரசு ஆள்பவர்கள்ட்ட பணம் போயிருக்கு, அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இதுல ஒரு 7500 ரூபாயை கொடுத்து இவர்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்க முடியல. இன்னைக்கு 58 வயசுல அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றாங்க, 59 ஆக்குனாங்க, அதை 60 வயசு ஆகிட்டாங்க. அந்த 2 ஆண்டுகளில் வேலை கிடைக்கும்னு படிச்சுட்டு 1,00,000 கணக்கில் வெளியில் நிற்கலாம். இவங்களை 58 வயசுல ஓய்வு பெற வச்சா இருக்கிற ஒரே பிரச்சனை அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெற முடியாமல் போராடினாங்க, அங்கேயும் நம்பி போராடினேன். அவங்களோட செவிலியர்கள் பணி நிரந்தரம், மருத்துவர்கள் பணி நிரந்தரம், ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், அங்கேயும் போய் போராடணும். இவரை வழியில் போ, எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு போராட்டம் தான். அதனால காலங்கடத்தி இவை நீர்க்கடிக்க செய்யாமல் அரசு கவனத்தில் எடுத்து துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி, அல்லது தலைவர் பொதுச் செயலாளர்லாம் இருக்கிறாங்க, பொருளாளர்லாம் இருக்கிறாங்க, அவங்களை அழைச்சி பேசி ஒரு நியாயமான தீர்வை காண வேணும். ஏன்னா இங்கே பாருங்க, எண்ணற்ற பெண்கள் ஏதாவது ஒரு தீர்வை காண்கிறதுக்கு நீங்க உதவுங்கிறாங்க. 2 பேர் இறந்துட்டாங்கிறாங்க, பாருங்க நேற்று 2 பேர் இறந்துருக்காங்க. இந்த உயிரிழப்புகளை தவிர்க்கணும், நீங்க தான் சொல்லிடுங்க. ஒரு உயிர் கூட நான் போக விட மாட்டேன், நான் வந்து பணியை நிரந்தரம் பண்றேன், உங்களுக்கு உறுதி செய்கிறேன்ட்டு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்தை கவனத்தில் எடுத்து ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். போராட்டக்காரர்களினுடைய சார்பாக கேட்டு செலுத்து கவனத்தில் எடுக்குது எடுக்குது. பரந்தூர்ல ஒன்றும் கண்டுக்கல, அதுக்கு தான் பொதுக்கூட்டம் போட போறேன். அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியல தான், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. கை தட்டி தட்டி மேசை தட்டி தட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால.